ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பாவின் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும். ஆம் செல்லமே, இதை கேட்கும் நாளில் உனக்கான உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது கஷ்டம் கூட இஷ்டமாகி விடுகிறது. மற்ற உயிர்கள் இல்லத்திலும் கூட அன்பாக பழகு, அதற்கு மனித குணம் வந்துவிடும். மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இரு. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம். வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு. எனவே தோல்வி வந்துவிட்டது என்று துவண்டுவிடக்கூடாது. பொருட்களை நன்றாக பயன்படுத்துங்கள், ஆனால் நேசிக்காதீர்கள். மனிதர்களை நன்றாக நேசியுங்கள், ஆனால் பயன்படுத்தாதீர்கள். உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளும் அதன் நெருக்கடிகளும் உன்னை இருக்குகின்றது. உனது கஷ்டங்கள் எல்லாம் எனது கஷ்டங்கள், உனது வழிகள் எல்லாம் எனது வழிகள். என் பிள்ளையான நீ என்னிடம் புலம்பி அழுகின்றாய். என் பிள்ளையின் கதறல் கேட்டு நான் கண்ணீர் வடிக்கின்றேன். உன் கண்ணீரை நான் எவ்வாறு நிறுத்துவேன்? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, உனது நேர்மறை எதிர்மறை சூழ்நிலையோ எல்லாம் காணல் நீர் போர்தான். தூரத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பது போலத்தான் தெரியும். ஆனால் அருகு சென்று பார்த்தால்தான் புரியும், அங்கு தண்ணீர் என எதுவுமே இல்லை என்று. அந்த விதம்தான் உனக்கான மனநிலை இப்போது. ஆகவே இப்போதுள்ள சூழ்நிலையில் தூரத்தில் இருந்து மட்டும் பார்க்காதே, பக்கத்தில் சென்று பார்த்தால்தான் புரியும் அதன் நிலைமை என்ன, எப்படி இருக்கிறது என்று. நீ ஓடுகிறாய், ஓடிக்கொண்டே இருக்கிறாய், எதற்காக என்று யோசித்தாயா? பயம் என்ற பயத்தை பார்த்துதான். ஆனால் அது உன் வலிமையை விட அந்த வலிமை மிக குறைவான ஒன்றுதான். அது உன்னை ஆட்டி படைக்கின்றது. இதை நீ எப்படி அனுமதிக்கலாம்? உன் மனம், உன் புத்தி, உன் செயல் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். வேறு ஒன்றை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடாதே. பிறகு பார், நீ போகும் பாதையெல்லாம் முன்னேறும் பாதையாக இருக்கும். உனக்கு உறவு உனக்கு காற்று மணலுக்கும் கடல் மணலுக்கும் இரண்டுமே மண்தானே. இதில் என்ன வித்தியாசம் என்று தானே கேட்கிறாய்? சரிதான். ஆனால் அது இருக்கும் இடம் கடல், இது ஆறு. அவற்றால் அதன் தன்மை வேறுபடுகிறது அல்லவா? கடல் மண்ணுக்கும் ஆற்று மண்ணுக்கும் அதே போலத்தான். நீயும் உன்னுள் இருக்கும் ஆன்மா என்பது சுத்தமானது. சூழ்நிலைகளால் நீ வேறுபடுகின்றாய். கவலைப்படாதே, நீ என் ரூபம் நேர்மறையில் மட்டுமே உன்னை வாழ வைப்பேன். என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசையும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. துவாரகமாயின் செல்ல பிள்ளை, உன்னை விட்டு நான் விலகி போவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி சொன்னதும் கிடையாது. உன் கவலை நீ உருவாக்கியதல்ல, உருவாக்கப்பட்டது. அது உன்னை உருவாக்கி விட்டது என்பதை நான் அறிவேன். ஆகவே உன் கவலைகளை எல்லாம் நொடிப்பொழுதில் களைய வருகிறேன். அமைதியாக இரு. உன் சாயப்பா என்றும் உனக்காக துணையாக நிற்பேன். பிடிக்காத வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று யோசிப்பதை விட நமக்கு பிடித்த மாதிரி எப்படி மாற்றிக்கொள்வது என்று நினைப்பதே சாலச் சிறந்ததல்லவா? நதி போல நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். பாறைகள், வனங்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மைல்கள் கடக்க வேண்டியது இருக்கும். இவைகளை கடந்து பின் தான் சந்தோஷம் என்ற பெரிய சமுத்திரம் கிடைக்கும். வெற்றி பெற அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், உனக்கான வெற்றி நிச்சயம். எல்லோருக்கும் எல்லாமும் அதற்கு உண்டான வயதில் கிடைப்பது நிச்சயமாக அரிதுதான். ஒருவருக்கு அவர் விரும்பிய வேலைவாய்ப்பு தானாகவே தேடி வருகிறது. மற்றவருக்கோ எல்லா திறமைகள் இருந்தும் சரியான வேலையோ அல்லது நல்லதொரு தொழில்களோ அமைவது இல்லை. 22 வயதில் தனது வியாபாரம் தொழிலில் கோடீஸ்வரரான ஒருவர் 45 வயதில் எல்லாம் இழந்து ஏழ்மையாகிறார். ஆனால் ஒருவர் 40 வயது வரை தன் தொழிலிலும் வியாபாரத்திலும் சகல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து 50வது வயதில் கோடீஸ்வரர் ஆகிறார். ஆகவே உனக்கு ஒன்று கிடைத்துவிட்டால் அது கிடைக்காமல் போராடும் மற்றவரை ஏளனம் செய்ய வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். உன்னை மற்றவரோடு ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? புலம்ப வேண்டாம். எதிர்காலத்தில் நடக்க விருப்பதை எல்லாம் கட்டுப்படுத்த நினைப்பது முடியாத ஒன்றுதான். இங்கே இப்போது இந்த நொடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறாயோ அதை முழுமையாக விழிப்புணர்வுடன் செய்து கொண்டே இரு. அடுத்த நொடி நிச்சயமாக அழகாய் மலரும். ஆகவே தேவைகளை நிச்சயம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஆசைகள்
ஓட்டை குடம் போல எப்போதும் நிறைவு செய்ய முடியாது. இதுதான் வாழ்க்கை. இது புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். எனவே கவலை கொள்ளாமல் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் காலம் நெருங்கிவிட்டது. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று மறந்துவிட்டாயா? உன்னை எப்படி நான் விழச் செய்வேன்? இப்படி நினைக்கும் போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் என உன் இதயத்தை நான் வாழ்கிறேன் என்று. கஷ்டங்கள் யாருக்குத்தான் இல்லை? உனக்கு, உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு. ஏன் உன் சாயப்பாவுக்கும் கஷ்டம் இல்லாமல் இல்லை? கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை என்றும் திசை மாறப்பட மாட்டேன். நீ என் உயிராய் இருக்கிறாய். எப்போதும் என் பிள்ளையாய் இருப்பாய். இதோ உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயமாக உன் சாயப்பா நிச்சயமாக வழிகாட்டத்தான் போகிறேன். வழி காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்க போகிறாய். வெற்றியும் அடைய போகிறாய். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த கதைகளெல்லாம் உனக்கு இப்போதற்கு கேட்பதற்கும் நேரங்களும் இல்லை. ஆகவே வளர்ச்சி வெற்றி கிடைக்க வேண்டும் என்கிற முடிவோடு தான் உன் வாழ்க்கையை தொடங்க வேண்டும். அந்த வெற்றி நிச்சயமாக எப்பொழுதுமே உனக்காகத்தான் உன் சாயப்பா உனக்காக பலப்படுத்துவேன். என்றுமே உன்னுடைய வாழ்க்கை அற்பமானது என்று எண்ணிவிட வேண்டாம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது மிக மிக அரிதானது. இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். அந்த பயணத்துக்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல. உனது வாழ்க்கையும் உனது பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்தது அல்ல என்றுதான் உன் சாயப்பா சொல்கிறேன். நீ செயலாற்றுவதல்ல. இவை அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உன்னுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உனது வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். இதில் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வாய். ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை. சக்தியின் உன்னதங்களை புரிந்து தெரிந்து கொள்வதே இல்லை. ஏற்கனவே திட்டமிட்ட உன்னது வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம், நிறைகுறைகள் ஏற்படலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் ஒரு யுத்தகலம் போல் இருக்கிறது என்று நீ நினைக்கலாம். நம் வாழ்க்கையே யுத்தமாகி இருக்கிறது என்று வேதனைப்படலாம். கவலைப்படாத என் செல்லமே, உன்னையும் உனது வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? இதோ உனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் உன் சாயப்பா எடுத்துக்கொள்கிறேன். உனது பயணத்தை நான் இலகுவாக்கு தருகிறேன். ஆகவே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.